நட்புகளுக்கு வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி எப்படி அமைய போதுன்னு பார்த்துடலாமா? மேஷராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. உங்கள் தொழிலில் நிறைய லாபம் வர்றதுனால நீங்கள் அதை எப்படியாவது கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் உங்களை தேடி வருவாங்க, விட்டுறாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பராக்க பக்கமாக படிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட கூட்டு வாங்குவீங்க. உங்கள் திறமையால் முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க, அதை வச்சே நீங்கள் பாராட்டும் வாங்கிடுவீங்க. ரிஷபராசிக்கார நட்புகளே, குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரலாம். அவ்வளோ எங்க உங்கள் மனசில் இருக்க கவலை கூட போயிடும். நீங்கள் ரொம்ப நல்லவங்கள்ல, அதனால கொடுத்த வாக்கை கரெக்டாக நிறைவேற்றி வச்சுடுங்க, இல்லைன்னா அடி விழும். செய்கிற தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் பண்ணி அதுலேயும் நீங்கள் லாபம் பார்த்துருவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல நாள் தான். மிதுனராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஏத்திறக்கமாக தான் இருக்கும். நிறைய வேலை இருக்கேன்னு ஒரி பண்ணிக்கவும் வேணாம், வேலை இல்லையேன்னு மற்றவங்களுக்கு காட்டிக்கவும் வேண்டாம். உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்கல்ல, அது கரெக்டாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். தைரியமாக பண்ணுங்கள். இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல, ஆனால் அந்த காரியம் தாங்க இன்றைக்கி செம்மையாக உங்களுக்கு வேலை வாங்கும். என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஹேவியரில் கொஞ்சம் மாற்றம் வருமா? அப்படின்னா எப்படி, வேறு யாருக்காவது மாற போகிறீங்களா? யாருக்காக? சரி விடுங்க. கடகராசிக்கார நட்புகளே, வேலை பார்க்குறவங்களா தான் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். மற்றவங்களை கலாய்ச்சிங்கன்னா உங்களை கலாய்க்கவும் ஒரு ஆள் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம், தேவையில்லாமல் யார் கூட அதை சண்டை போட்டிங்கன்னா உங்கள் மண்டதாவோடையும் பார்த்துக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது கடன் வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் வாயை கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தான் போகும். சிம்மராசிக்கார நட்புகளே, மனசு சரியில்லையே கோயிலுக்கு போகலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. அதை விட ஒருபடி மேலே போய் யாராவது மகான்கள் கிட்ட உபதேசம் கேட்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. பார்த்துங்க, தனிநாடு இருக்கிறவர்கிட்ட போயிடாதீங்க. மனசில் ரொம்ப நாளாக பல விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும். சில விஷயங்கள் மட்டும்தான் சரியாகும், மித்த விஷயங்கள் உங்கள் கூடவே தான் இருக்கும். கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கும். கிடைச்சா நல்லா தான் இருக்கும்ல. கன்னிராசிக்கார நட்புகளே, உங்கள் தொழிலில் நிறையா போட்டி வரும், அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. அதை விட பெரிய குண்டு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சொந்தக்காரவங்க வருவாங்க, கவனமாக இருங்க. உங்கள் வியாபாரத்தில் எதையாவது பேசி லாபம் பார்த்துருவீங்க. இந்த புள்ளைய பெற்றதுக்கு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல, இன்றைக்கி அந்த புள்ளை மூலயமா தான் உங்களுக்கு பெருமை வரும். என்ன வந்தால் என்ன, ஒரு 2 நாளைக்கு திட்டாமல் இருப்பீங்க, அவ்வளோதானே. துளராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக சரி பண்ணிடுவீங்க. இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் உங்களை வேறு லெவலில் பார்ப்பாங்க. அதாவது உங்கள் மேலே இருக்க மதிப்பு கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்ல வந்தேன். இப்போ பார்த்துட்ருக்க தொழிலை வெளியூருக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படிலாம் கூட யோசிப்பீங்க. நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்க போகுதுங்க, ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுத்தாலும் வாங்கினாலும் உங்களுக்கு லாபம்தான். என்ன வட்டி பிஸ்னஸா? இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு போனிச்சாச்சு, நாளைக்கு வேறு ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு நிறையா பிளான் போடுவீங்க. பிளான் எல்லாம் சரி தான், கரெக்டாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விருச்சிகராசிக்கார நட்புகளே, எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிடுவீங்க. ஆனால் அது நடந்திருக்காது, இப்போவும் லேட்டாக தாங்க நடக்கும். மனசு தேத்திக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன தான் முக்கி படித்தாலும் அது கண்டிப்பாக மறந்து போயிடும், அதனால ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு படிச்சுக்கலாமே. பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் பண்ணுங்கள். நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் வரும், பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கடுப்புகள்லாம் வீட்டில் இருக்கவங்க கிட்டே காட்டாதீங்க, ஏன்னா எல்லோரும் பாவம்ல. தனுசு ராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவான நாள் தான், பயப்படாமல் போங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டுங்க. பிஸ்னஸ் பண்ணால் தான் லாபம், கனவு கண்டா இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. திட்டாமல் இருந்தால் போதுமே, அதானே நினைக்கிறீங்க. இன்றைக்கி சில பேர் கோல்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் விலை பரவாயில்ல, வாங்கலாம். மகர ராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் முழுசாக ஈடுபாடோடு பண்ணுவீங்க. அப்படி என்ன பண்ண போகிறீங்க? வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், ஈவனாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் இன்றைக்கி ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விதமாக தாங்க அமையும், பயப்படாதீங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனாலும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். எங்கள் பக்கத்தெருவுக்கா? கும்பராசிக்கார நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி. உங்களை நல்லா பாராட்டவும் செய்வாங்க. மேடையில் ஏறி பேசுகிற வாய்ப்பு கூட கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக என்ன வேணால் பேசுறாதீங்க, அப்புறம் அடி விழும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும், ஆனால் அது நல்லதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பிஸ்னஸில் புதுசாக யாராவது வந்து முதலீடு போடவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போகவும் வாய்ப்பு இருக்குது, ஜாலியாக போய்ட்டு வாங்க. மீனராசிக்கார நட்புகளே, கோயில் சம்பந்தமான வேலைகள் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிற்கு பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற ஓன் பிஸ்னஸில் கூட உங்களுக்கு லாபம் வரும். என்ன வேலை செஞ்சாலும் அதை இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே செஞ்சு முடிச்சிருவீங்க. விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான். விவசாயிகளை யாருங்க மதிக்கிறா? எல்லோரும் ஸ்டேட்டஸ் போடுறதோட சரி. உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.